Hi friends, welcome to Easy Craft Channel. In this channel, we will plastic cover reuse a flower. We will cut plastic cover. We will cut the side. கட் பண்ணிட்டு ஹேண்டில் இருக்கும்ல அந்த கைப்பிடி அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஹேண்டிலையுமே நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கு ஓகேங்களா இப்படி இருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சும்மா இது மாதிரி பிடிச்சிக்கோங்க சும்மா இது மாதிரி லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சமாக இது மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க கொஞ்சமாக லென்த்தி ஆக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம் இப்போ அந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி அதே மாதிரி அதை கீழே வச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த சைஸ்க்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு வீடியோ பார்த்தா கிளியராக தெரியும் சேம் கொஞ்சம் பிளேஸ் விட்டுக்கலாம் பிளேஸ் விட்டுட்டு இதை கீழே அடியில் வச்சுட்டு மேல் பக்கமாக கொண்டு வந்து அதே மாதிரி கொஞ்சம் பிளேஸ் விட்டு இழுத்துட்டு அந்த லென்த்துக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு செய்ய போகிறோம் என்னோட பாலித்தீன் பேக் வந்து கொஞ்சம் பெருசு அதனால அஞ்சு பீசஸ் வருது உங்களோட எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க சின்னது எடுத்திங்கன்னா ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு கிட்ட வரும் இப்போ அவ்வளோதான் இந்த கேரி பேக் ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு த்ரெட் எடுத்துக்கலாம் நூல் எடுத்துட்டு அதை அப்படியே கீழே வந்து சுற்றிக்கலாம் உங்களுக்கு நூல் இல்லைன்னா நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் இருக்கும்ல ரப்பர் பேண்ட் இல்லைன்னா ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டுட்டு ஒரு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்படி இல்லைன்னா இது மாதிரி த்ரெட் எடுத்துட்டு சும்மா இது மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு கொஞ்சோன்னு கட் பண்ணிட்டு ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும் அதுவே நல்லா டைட்டாக தான் இருக்கும் ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டு எக்ஸஸாக உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்டாக போகிற பாலித்தீன் பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தா நம்மளுக்கு அழகாக ரோஸ் ஃப்ளவருமா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி நான் எல்லோ கலர்லேயும் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க அது இதை விட கொஞ்சம் பெருசு ரெண்டு ஃப்ளவருமே பார்க்க எனக்கு ரோஸ் மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைன்னா நானே ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதை பற்றி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ